வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரோட்டுக்கடை மசாலா பூரி எப்படி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா பூரி குருமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இதை போய் நம்ம கடைகளில் சாப்பிட்டுட்ருப்போம். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இது எவ்வளோ ஈஸின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கப்புறமா இனிமேல் இந்த மசாலா பூரி நீங்கள் உங்கள் வீட்டில் தான் ரெடி பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால இது ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இந்த மசாலா பூரி நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மசாலா பூரி நீங்கள் ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க இந்த மசாலா பூரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை எடுத்து அந்த பச்சை பட்டாணியை ஊற வச்சு வச்சுருந்தேன். ஓவர் நைட் நீங்கள் ஊற வைங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் போல் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த பட்டாணி நல்லாவே ஊறிடும். இந்த ஒரு கப் பட்டாணிக்கு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதனால் நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து தோல் நீக்கி இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி இந்த பட்டாணி கூட சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நம்ம அஸ்யூஷுவல் வேக வைக்கிற மாதிரி இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நீங்கள் இதை வேக வச்சுக்கோங்க. இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே அது கூட உப்பு சேர்த்து வேக வைங்க. அப்போ தான் வந்து இந்த பட்டாணியில் நல்ல உப்பு வந்து சார்ந்து வரும். அதுக்காக நான் இதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 to 6 whistles வரைக்கும் விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 6 whistles வரைக்கும் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குக்காகி வரும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வாங்கினீங்க அப்படின்னா 3 whistles விட்டாலே போதும், உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துடும், பட்டாணியும் நல்லாவே ரெடி ஆயிரும். இப்போ அந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 spoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1/2 spoon அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுல நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 3 பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குருமா ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். ரொம்ப வந்து டார்க்காலாம் வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு இந்த கண்ணாடி பதம் வந்ததும் 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 8 to 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டும் முழுசாக சேர்த்துக்க விருப்பம் இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா 1 spoon சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளி பழம், ஒரே ஒரு தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா 2 சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக கூல் ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த பட்டாணி உருளைக்கிழங்கை பார்க்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த பட்டாணி சரியாக வேகலை அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் 2 whistles கூட விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த காஞ்ச பட்டாணி கொஞ்சம் வேக டைம் எடுத்துக்கும், அந்த மாதிரி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சு ஆற வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி கலவையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் கொத்தமல்லி இலைகள், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்குலேருந்து 1 உருளைக்கிழங்கு, அப்படி இல்லைன்னா 2 துண்டு அது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ரெடி பண்ண போகிற குருமா வந்து நல்ல திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான் இதை நம்ம சேர்த்துக்கிறோம். நான் வந்து இந்த அரைச்ச விழுது கூட 2 துண்டு உருளைக்கிழங்கும் 2 spoon அளவுக்கு பட்டாணியும் சேர்த்து மறுபடியும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த மீதம் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணியை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. உங்கள் கிட்டே சர்னர் இருந்தது அப்படின்னா அதை வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் மற்ற வச்சு கடைஞ்சி விடுறேன். நம்ம கடைஞ்சி விடும்போது அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த பட்டாணி 1/2 இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு கடாயில் 2 to 3 spoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை அப்படியே அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த அரைச்ச விழுதை நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் தீஞ்சிரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா நான் சேர்த்துருக்கேன். சாட் மசாலா உங்களுக்கு லோக்கல் கடைகளில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இது கூடவே வந்து உங்களுக்கு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் பொடி கிடைச்சது அப்படின்னா அது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி மாங்காய் பவுடர் கிடைக்கல அப்படின்னா நம்ம கடைசியாக வந்து எலுமிச்சம்பழ சாறு வந்து இதில் சேர்த்துக்கலாம். லேசான புளிப்பு சுவைக்காக அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி கலந்து விடுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மசாலாவில் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த பட்டாணி உருளைக்கிழங்குலாம் உப்பு சேர்த்துருந்தோம். அந்த உப்புக்கு தகுந்த மாதிரி அடுத்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை மிக்ஸி ஜாரை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. எடுத்த உடனே அதிகமான தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாகவே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நான் கொஞ்சம் திக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆள் வந்து கம்மி தான், அதனால் நான் வந்து கொஞ்சம் திக்காகவே ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த குருமா 1-5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குருமா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் வந்து 1/4 எலுமிச்சம்பழ சாறு வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை ஆம்ச்சூர் பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பானிபூரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இது வந்து கடையில் தான் வாங்கினேன் இந்த பானிபூரி. இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாம் பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு பானிபூரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்க அந்த குருமா இருக்கட்டும். அது கூடவே இந்த மாதிரி பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓமப்பொடி இருக்குல்ல, அந்த ஓமப்பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கடைகளில் வந்து ஓமப்பொடி தனியாக கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி ஓமப்பொடி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் மிக்சர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பூரி ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பொருள் எல்லாமே தேவைப்படும். நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு பீஸாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு குருமா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், அந்த ஓமப்பொடி, கொஞ்சம் கேரட், அதுக்கு மேலே கொத்தமல்லி இலை அந்த மாதிரி வச்சு கடைசியாக கொஞ்சம் குருமா ஊற்றி நீங்கள் அதை அப்படியே வந்து சிங்கிள் பீஸாகவும் நீங்கள் சாப்பிடலாம். இதே நீங்கள் மசாலா பூரி ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பூரி எல்லாத்தையுமே நல்லா வந்து நொறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ஒரு பிளேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பீஸ் அளவுக்கு வச்சு கொடுப்பாங்க, அந்த 7 பூரி எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குருமாவை ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இந்த குருமா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு மோண்டு ஊற்ற சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க அந்த கேரட் துருவல் அப்படியே சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் அந்த ஓமப்படியை நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துப்பாங்க. தக்காளியோட புளிப்பு சுவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தக்காளியோட விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை மட்டும் பொடி பொடியாக சாப் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் வந்து பிடிக்காது, அதனால் நான் சேர்த்துக்கல. கடைசியாக இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலால் அந்த கொத்தமல்லி இலைகள் தூவி கொடுங்க. கொத்தமல்லி தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நீங்கள் சிங்கிள் பீஸில் வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மசாலா பூரியை ரெடி பண்ணி சாப்பிட்டாலும் சரி, கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த குருமா கூடவே நீங்கள் வந்து பொரி இருந்தால் கூட பொரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குருமாவுக்கும் அந்த பொரியோட காம்பினேஷனுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் பச்சைப்பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் சுண்டல் கூட வேக வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம்தான். பட் குருமா செய்கிறதுக்கான பேஸ் வந்து இதுதான். பானிபூரி குருமா மாதிரியே நம்ம பானிபூரி ரசமும் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான மசாலா பூரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங்.